வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்போ என்ன வீடியோ பார்க்கணும் பார்த்திங்கன்னா, ஒரு பிரேக்கிங் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். 9th, 10th, 11th படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, இன்பமான செய்தி தான் நான் சொல்லுவேன். சற்று முன் வந்து ஒரு வெளிவந்த செய்தியை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல்லைக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கூல் மற்றும் காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் பார்த்திங்கன்னா, தேர்வு வந்து எதுவுமே கிடையாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, கல்வித்துறை வந்து அதிகாரி கண்ணப்பன் வந்து தற்போது வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து நடக்காது, அதாவது பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா, கொரோனாவின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால் பார்த்திங்கன்னா, மறுபடியும் மாணவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பள்ளிகளை வந்து மூடன்ற ஒரு கோரிக்கை வந்து வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து சும்மா வந்து ஒரு எக்ஸாம் வந்து வைக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க 9th, 10th, 11th. அந்த எக்ஸாம் வந்து இப்போ வந்து கிடையாது. இப்போ யாருக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒன்லி 12th படிக்கக்கூடிய மாணவருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கும். இந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, 9th மற்றும் 11th வகுப்பு மாணவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 10th வகுப்பு மார்க் வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லா ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு எல்லாருக்குமே தேவைப்படும். அதை பொறுத்து பார்த்திங்கன்னா, 10th வகுப்பு மாணவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேர்வும் நடத்தலைன்னா எப்படி வந்து மார்க் போடுவாங்கன்ற ஒரு குழப்பம் மட்டும்தான் தற்போது வந்து நிலவரத்தில் இருக்குது. இந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் 10th வகுப்பு மாணவர்கள் பார்த்திங்கன்னா தேர்வு வந்து கிடையாதுன்றது திட்டவட்டமாக சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஆல் பாஸ் தான். மேலேயும் இது போன்ற ஸ்கூல் அப்டேட்ஸ் மற்றும் காலேஜ் அப்டேட்ஸ் மேலே வெப்சைட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க. நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐகான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.